இப்போது நம்ம பிஸ்கட் செய்ய போகிறோம். வீட்லேயே நம்ம பிஸ்கட் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். இதற்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 125 கிராம், நாட்டு சர்க்கரை 100 கிராம், பால் 3 டேபிள்ஸ்பூன் அளவிற்கு, வெண்ணெய் 75 கிராம் மற்றும் கோகோ பவுடர் 25 கிராம். இப்போ நம்ம பிஸ்கட் செய்கிறதுக்கு முதல்ல வெண்ணெயை ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்து வச்சுருக்கேன். 6 டேபிள்ஸ்பூன் அளவு, அதாவது 75 கிராம். அதை நம்ம நல்லா அடுத்தது நம்ம நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து பாலில் நல்லா கலந்து வச்சுக்கிட்டிங்கன்னா கட்டி இல்லாமல் வரும். இப்போ நான் கட்டி இல்லாமல் நான் போட போகிறேன். கட்டி இல்லாமல் வந்ததுக்கப்புறமா நம்ம இதோட அளந்து வச்சுருக்க கோதுமை மாவை சேர்க்க போகிறோம். நீங்கள் இது கூட ராகி மாவு, கம்பு மாவு கூட சேர்த்து பண்ணலாம். நான் இந்த பிஸ்கெட்டுக்குள்ளே க்ரீம் போடுறதுனால சர்க்கரையோட அளவை கொஞ்சம் கம்மியாக தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம 3 டேபிள்ஸ்பூன் அளவு பால் சேர்க்குறோம். அடுத்து நம்ம அளந்து வச்சிருக்க கோகோ பவுடர், இப்போ நம்ம நல்லா உருட்டி இந்த மாதிரி ஒரு உருண்டையை எடுத்துக்கலாம். இப்போது நம்ம சப்பாத்தி உருட்டுற கட்டையில் இது மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பிஸ்கட் ஷேப்பு கொண்டு வரணும் இல்லையா, அதுக்காக நம்ம இதை அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஓரமான மாவை திரும்பவும் நம்ம உருட்டி பிஸ்கட் செய்துக்கலாம். இப்போது நம்ம க்ரீம் பிஸ்கட் செய்ய போகிறோம். கடையில் நம்ம போர்போன் பிஸ்கட் வாங்குவோம் இல்லையா, அந்த ஷேப்பில் பண்ண போகிறோம். இப்போது போர்போன் பிஸ்கெட்டில் ஓட்டை இருக்கும்ல, அதுக்காக நம்ம ஓட்டை வைக்கிறோம். இப்போது நம்ம பிஸ்கட் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம். இதை வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சு இப்போ நம்ம குக்கரில் வைக்க போகிறோம். குக்கரில் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கேக் செய்தது போலவே ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கோம். அது பார்க்கலன்னா நல்லா பார்த்துக்கோங்க. வெறும் குக்கர் வச்சு அது மேலே குக்கரில் வைக்கிற தட்டு வச்சுருக்கோம். அது மேலே ஒரு தட்டில் இப்படியே நம்ம வச்சு எடுக்க போகிறோம். இப்போ நம்ம கட் பண்ண பிஸ்கெட்டை குக்கருக்குள்ளே வச்சுருக்கோம். இப்போது நம்ம இதை மூட போகிறோம். மூடும்போது கேஸ்கெட் இல்லாமல் விசில் இல்லாமல் மூடுறோம். நல்லா பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா கேஸ்கெட் போடுறதா இருந்தால் போட்டுக்கோங்க, விசில் கண்டிப்பாக கூடாது. சில பேர் மணல் போட்டு வைப்பாங்க, மணல் போட்டு வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். நான் இன்னைக்கு எதுவுமே போடாமல் அப்படியே வச்சுருக்கேன். கேஸ்கெட் போடுறதா இருந்தால் போட்டுக்கோங்க, விசில் கண்டிப்பாக கூடாது. இப்போ நம்ம ஹோம்மேட் பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. 20 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் ஆற விட்டிங்கன்னா இன்னுமே நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். இதை வேணும்னா நீங்கள் அப்படியே சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம். இப்போது நம்ம க்ரீம் செஞ்சு உள்ளே வச்சு சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம். இப்போ க்ரீம் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன். க்ரீம் செய்ய தேவையான பொருட்கள் ஒன்றும் பெருசான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கிடையாது. வெண்ணெய், சர்க்கரை மற்றும் கோகோ பவுடர் தான் தேவை. இப்போ வந்து சர்க்கரை வந்து ஒரு 50 கிராம் இந்த அளவிற்கு நான் சொல்கிறேன். சர்க்கரை வந்து 50 கிராம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் பொடி பண்ணதாக வேணும். நீங்கள் நான் பனங்கற்கண்டு எடுத்துக்கோங்க. பனங்கற்கண்டு ஈஸியாக உங்களுக்கு பொடி ஆகுங்கிறதுனால நான் சொல்கிறேன். 50 கிராம் பனங்கற்கண்டு பொடி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வெண்ணெய் 3 டேபிள்ஸ்பூன் அளவு, அதாவது ஒரு 35 கிராம் அளவு நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் கோகோ பவுடர், கோகோ பவுடர் வந்து ஒரு 3-4 டேபிள்ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. ரொம்ப போட்டிங்கன்னா கசப்பாக இருக்கும். அதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு டேஸ்ட் வேணுமோ நீங்கள் அதை குறைச்சிக்கிறதா இருந்தாலும் குறைச்சிக்கலாம். இதை மூணையும் நல்லா நம்ம ஒரு பவுலில் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு அந்த உள்ளே வர க்ரீம் வரும்.
இப்போ நான் சொன்ன மாதிரி க்ரீம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த க்ரீமை உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். நீங்கள் க்ரீம் அப்ளை பண்ணும்போது நல்லா பிஸ்கட் வந்து ஆறி இருக்கணும். ஏன்னா நம்ம இதில் பட்டர் போடுறோம் இல்லையா, அதனால சூடாக இருக்கும்போது நீங்கள் போட்டிங்கன்னா அது மெல்ட் ஆகிடும். அதனால் நம்ம க்ரீம் பிஸ்கெட்டுங்கிறபோது கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா போட்டிங்கன்னா அது மெல்ட் ஆகாது. இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம இன்னொரு பிஸ்கட் எடுத்து ஒட்டிடலாம். அவ்வளோதான், இப்போது நம்மளோட போர்போன் க்ரீம் பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு.